வீரனே, நான் ஒரு தேவ கன்னிகை. சந்தேகம் வேண்டாம், ஒரு முனிவர் சாபத்தினால் இந்த பைரவர் தீவிலே மந்திரவாதியின் குகை முன் இப்படி இருக்கின்றேன். உன்னால் எனக்கு சாப விமோசனம் கிடைத்தது. இளம் வீரனே,
நீ காதலிக்கின்ற ராஜகுமாரியை மந்திரவாதி பலி கொடுக்க போகிறான். ஆனால் ஒரு எச்சரிக்கை, நீ இப்பொழுது மந்திரவாதியுடன் போரிட வேண்டாம். அதற்கு நேரம் இதுவல்ல. இந்த மோதிரத்தை அணிந்து கொள். இதன் உதவியுடன் அந்த கட்டில் உன் வசமாகிவிடும். உடனே ராஜகுமாரியை அழைத்துச் செல். மிக்க நன்றி. வெற்றி பெறுவாய். ோகிதநேத்ரே ஓம் ஐம் கராளகாத்ரே ஓம் பன்னகபூஷணி. சுபமுகூர்த்தம் நெருங்குகிறது. தென்கிழக்கு திசையிலே செல்வி நீராட வேண்டும். பலி உடைகள் மேலாட வேண்டும். நான் பாராட வேண்டும். அதை பிறகு சொல்கிறேன். வா, இங்கிருந்து போகலாம். உன் திட்டமெல்லாம் வீணாக போய்விட்டதடா. படுக்கையும் பறந்து போய்விட்டதடா. மந்திரம் பலிக்காதடா. கோம் கராட்டா. படுக்கையும் திரும்பாதடா. பைரவத்தீவின் ரட்சிணி இருமுக பேரண்டமே, கோம் கராட்டா. ஆலயத்திற்குள் நுழைந்து அழகியை அபகரித்துச் செல்லும் அவனை அடித்து உதைத்து வதைத்து சித்திரவதை செய்து தின்றுவிடு. அந்த பலிப்பெண்ணை மீண்டும் பிடித்து என்னிடம் தந்துவிடு. நீங்கள் மட்டும் வரவில்லை என்றால் அந்த மந்திரவாதி என்னை பலி கொடுத்திருப்பான். கவலைப்படாதே, நாம் தான் தப்பிவிட்டோமே. அங்கே ராட்சச பறவை. அந்த மந்திரவாதியின் வேலைதான் இது. நீ தைரியமாக இரு. Thank you.
கட்டில் உன்னை பத்தமாக கொண்டு போய் சேர்த்து விடும்.